அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைய பொக்கிஷம் என்ற தலைப்பில் ஆன்மீகமும் ஆராய்ச்சியும் நிகழ்ச்சியில் நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொதுவா லைஃப்ல சில வார்த்தைகளை கேட்டாலே பயம் வரும். அதுல முக்கியமான ஒரு வார்த்தை தான் மாந்திரீகம். மாந்திரீகம் அப்படின்னாலே பில்லி, சூனியம், ஏவல், செய்வன, வசியம், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஞாபகத்துக்கு வரும். மாந்திரிகம்னா தீங்கு மட்டும்தான் விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற எண்ணத்தை நம்மக்கிட்ட விதைச்சிருக்காங்க. அதாவது ஒரு கத்தி ஆடு மேய்க்கிறவங்கிட்ட இருந்தால் மரத்தோட இலையை வெட்டி ஆட்டுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவான். அதுவே ஒரு கொலகாரங்கிட்ட இருந்தால் எதிரியோட தலையை வெட்டி சந்தோஷப்படுவான். ஸோ மாந்திரிகத்தை தர்மப்படி அறமுறையாக செஞ்சால் வாழ்க்கையில் நிச்சயம் வளமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனம் ஒற்றுமைப்படுத்த, நினைவாற்றல் அதிகப்படுத்த, அதிர்ஷ்டத்தை கொண்டு வர, ஆளுமை பண்பை வளர்க்க, கெட்ட பழக்கங்களை கட்டுப்படுத்த, குடும்ப ஒற்றுமை ஏற்பட, பொருளாதார உயர்வு, குழந்தை பாக்கியம், இது மாதிரியான பலன்களை யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல், யாரையும் ஏமாத்தாமல், மோசடி பண்ணாமல், மாந்திரிகத்தில் உள்ள 64 கலைநுட்ப வடிவங்களை பயன்படுத்தி பில்லி, சூனியம், ஏவல், துஷ்ட ஆவிகள், இதையெல்லாம் எந்த பக்க விளைவுகளும் இல்லாமல் காடுகள்லையும் மலைகள்லையும் குன்றுகள்லையும் பூஜையிட்டு எடுக்கப்படுற மூலிகைகளாலும் மந்திர பூஜைகளாலும் எந்திர தகட்டினாலும் உங்களுடைய எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக தீர்க்க முடியும்னு அடித்து சொல்கிறாரு மாந்திரிகத்தில் அசத்தக்கூடிய இளம் ஜோதிடர் மணிகண்ட சிவம். ஆத்மலிங்க ஆத்மணக்கம், அடியேன் மணிகண்ட சிவம். இந்த ஆத்மலிங்க மையத்தின் முக்கிய குறிக்கோள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறியாமை நீக்கி அறிவு ரீதியாக மக்கள் நலம் பெற வேண்டும் என்பதற்காக வராகி காளி உபாசனை செய்து உச்சிஷ்ட கணபதி வழிபாடுகள் செய்து நாம் நடத்தக்கூடிய இந்த ஆத்மலிங்க மையத்தின் நோக்கம் ஏழை எளியவருக்கும் எளிய முறையில் ஆன்மீக விஷயங்கள் சேர வேண்டும் என்பதற்காக அடியேன் அக்கியஸ்டி சித்த மருத்துவம் மற்றும் ஆன்மீக மையம் என்ற பெயரிலே சித்த மருத்துவங்கள் மற்றும் வியாதிகளை நிவர்த்தி செய்யக்கூடிய குறிப்புகள், அத்தோடு எளியவருக்கும் புரியும் வகையில் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நடைமுறை தமிழில் விளக்கங்கள் கொடுத்து அடியேன் செயல்பட்டு வருகிறேன். என் பெயர் மணிகண்ட சிவம். என்னுடைய ஆராய்ச்சியின் பெயரிலே, அதாவது அறிவிலும் ஆன்மீகம் என்ற ஆராய்ச்சியிலே, எளிய நடைமுறையில் எல்லா ஏழைகளும் இறைவனை நம்பி செல்ல வேண்டும். இறைவன் ஒருவனே சரணாகதி. கடவுள் என்பவர் நமக்குள்ளுடைய ஆத்மசக்தியை பெரிதுபடுத்துவர். அந்த கடவுளின் அருளாலே நமக்கு எல்லா வகையான சுபிட்சங்களும் பெற வேண்டும் என்பதற்காக இந்த இறைவனின் பெயரிலே இந்த அனுகூலத்தை நான் அள்ளி தந்து கொண்டிருக்கேன். மகிஷ வராகியின் அருளாலும் என்னுடைய குருமார்கள் பழஞ்சலி முனிவர், போகப்பெருமான், ஸ்ரீமன் பாமன் குமார சுவாமிகளின் அருளாலும் எல்லா வகையான கஷ்டங்களும் நீங்கி எல்லா வகையான சுபிட்சுகளும் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காக அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை வெளியிடுகிறோம். இந்த பதிவின் நோக்கமே, என்னிடம் ஏற்கனவே ஒரு பதிவில் நான் பேசியிருந்தனால ஏகப்பட்ட மக்கள் தங்களுடைய குறைகளை என்னுடன் சொல்லிக் கொண்டிருக்கார்கள். அனைவரிடம் பேச நேரம் போதாதனால் பேச முடியவில்லை. அதிகபட்சத்தில் என்னால் முடிந்த அளவுக்கு அனைத்து வகையான பிரச்சனைகளும் சரி செய்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு முழுக்க முழுக்க நான் சொல்ல வந்த விஷயம், ஆன்மீகத்தை தேடி செல்வதில் அவசியம் உண்டு. ஆனால் எல்லா சுவாமியர்களும் சென்று ஏமாந்தவர்கள் கூட என்னிடம் வந்து சரியாகி உள்ளார்கள். ஜோதிடம் அப்படிங்கனாலே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாதோஷம், ராகுகேதோஷம், மூல நட்சத்திரம், இது மாதிரியான மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி செல்லியிருக்கார்கள். செவ்வாதோஷம் உண்டா? கண்டிப்பாக உண்டு. பொதுவாக பாசிட்டிவ் பிளட் குரூப் இருந்தால் அவங்களுக்கு செவ்வாதோஷம். பாசிட்டிவ் பிளட் குரூப்புக்கும் நெகட்டிவ் பிளட் குரூப்புக்கும் கல்யாணம் பண்ண ஆகாது. இதுதான் செவ்வாதோஷ தத்துவம். அதனால் செவ்வாதோஷம் இருந்தாலே அந்த கணவன் மனைவி காலத்துக்கு கஷ்டப்படுவாங்கன்றலாம் கிடையாது. அதே மாதிரி கோச்சாரம், கோச்சாரத்தை வைத்து ஒருவருடைய பலனை 100% சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கோச்சாரத்தை வைத்து
ஒரு 10% சொல்லலாம். அதே போல் அந்த ஜாதகுடைய ஜென்ம ஜாதகத்தில் எந்த நிலையில் கிரகம் இருக்கிறது, எந்த திசை நடக்கிறது, அதே போல் அவருடைய முன்னோருடைய கருமாக்கள், முன்பிறவி கருமாக்கள், முன்ஜென்ம கருமாக்கள், இதை வைத்தே ஒரு மனுஷனுடைய செயல்பாடு அமையுமே தவிர, இந்த கோச்சார கிரகத்தை வைத்து இன்றைக்கி விருச்ச ராசிக்கு இன்றைக்கி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயந்தரம் பார்த்தா அன்றைக்கி ஃபுல்லாக அவன் கஷ்டப்பட்டுருப்பான், அப்போ ஜாதகம் பொய்யாகிடுச்சு அப்படின்னு நினைப்பாங்க. ஜாதக சொல்லப்பட்ட விஷயங்கள் பொதுவான விஷயமே தவிர, அதை நாம் கேட்டு ஏமாந்தது நம்மளுடைய தவறு தான். அதே போல் மாந்திரிகம், மாந்திரிகம்னாவே ஒரு கெட்ட வார்த்தையாக நினைக்கிறோம். மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போகணுனாவே நம்ம பயந்துட்டுருக்கோம். மாந்திரிகம் அப்படிங்கிறது மனதை ரிதம்படுத்துதல், அவ்வளோதான். ஒரு மனிதன் தன்னுடைய மனதை ரிதம்படுத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயமே மாந்திரிகம். அப்பொழுது அந்த சாமியார் இயங்கக்கூடிய அந்த மாந்திரிகன் செய்யக்கூடியது என்னென்னா, அவருடைய மனதை ரிதம்படுத்தி தன்னை நம்பி வந்தவருக்கு பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த பீஜம், மந்திரத்தினுடைய பீஜங்களும் அதில் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களுமே மாந்திரிகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் தாந்திரிகம் அப்படின்றோம். தாந்திரிகம்னா தன்னிடம் உள்ள இயற்கையில் விளையக்கூடிய பொருட்களையும் இயற்கையாக இருக்கக்கூடிய பொருட்களையும், அதாவது வேர், எந்திரம், மூலிகை மற்றும் மஞ்சள், குங்குமம் போன்ற பூஜை பொருட்களை வைத்து ஒரு சில வேலைகளை செய்யும்போது அது தாந்திரிக வேலைகள் என்று சித்தர்கள் சொல்கிறார்கள். மந்திரம் அப்படிங்கன்னா நம் மனதில் கூடிய மூடு பணி போல் இருக்கக்கூடிய விஷயங்களை நீக்கி சுபிச்சங்கள் தருவதே மந்திரம். அதனால் மந்திரம் என்பது ஒரு அறையில் இருக்கக்கூடிய நாற்றத்தை அகற்ற செலுத்திக்கக்கூடிய ஒரு சென்ட்டு போல் நம் மனதில் கூடிய இருளை நீக்கக்கூடியவே இந்த மந்திரத்தை நம் உபதேசம் செய்கிறோம். அதற்கு முன்னாடி ஒவ்வொரு மனிதனுக்கும் தனக்குள் இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை விரிவு செய்ய, தன்னுடைய மன ஒருமைப்பாடும் மனதில் இருக்கக்கூடிய அழுக்களை நீக்க தன்னுடைய விழா முயற்சியும் இறை நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். இதுதான் இயேசுவும் சொல்கிறார், எந்த ஒரு மருந்தும் வியாதி தீர்ப்பதில்லை, மனமும் இறை நம்பிக்கை மட்டுமே வியாதி தீர்க்கிறது என்று சொல்கிறார். இதுதான் அல்லாஹ்வும் குரானும் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது எல்லா மதங்களும் சொல்லப்பட்ட விஷயம், இறைவன் நமக்குள் தான் இருக்கிறார் என்ற நடைமுறையிலே நம் செயல்படும் போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதே போல் மூலிகை மருத்துவங்கள், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெடிசன்ஸ் எடுத்து எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கோ போயிட்டு எந்த வியாதியும் சரியாகலை அப்படின்னு சுற்றி வளைச்சி வந்தவங்களை நம்முடைய இந்த ஆத்மலிங்க மையத்தின் மூலியமாக அக்யஸ்ரீ சித்த மருத்துவம் அந்த ஜோதிட இந்த மையத்தில் எப்படி மட்ட கிட்னி ஃபெயிலர், அதோட நீர்க்கட்டி, நீர் கொப்பளம், குழந்தை இல்லாதவர்களுக்கு கருப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் அடியேன் தீர்த்து கொண்டிருக்கிறேன். இதற்கு அடியேன் என்று காரணம் சொல்லவில்லை, இயற்கையில் விளையக்கூடிய மூலிகை மருத்துவங்களும் நவ பாசனங்கள் இங்கக்கூடிய அந்த பாசனங்களை வைத்து முறையாக புடம் செய்து, அதாவது தரையில் விளக்கக்கூடிய பச்சிலைகளும் வியாதி சரி செய்யும். ஆனால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கொள்ளும். இன்றைய உலகில் மனிதன் அவசரமாக செயல்பட்டுக்கூடிய நவநகரக காலத்தில் அவசரமாக தன்னுடைய பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்ற எண்ணத்தினாலே கஷ்டப்பட்டு அதுக்கு அவசர கால மருந்துகள் எடுத்து அன்னைக்கு நிலையில் அந்த மருந்தானது அந்த வழியை சரி செய்யும், தொடர்ந்து அந்த பிரச்சனைகள் கண்டினியூவாகி வந்துட்டுருக்கு. அதுக்கு நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் சித்தர்கள் சொன்ன சித்த வைத்திய முறைகளை செய்யும்போது கண்டிப்பாக பலன் இருக்கும். இந்த பலன்கள் எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தது 48 நாட்கள் இந்த ஒரு மண்டலம் என்று சொல்வார்கள். அந்த ஒரு மண்டல காலம் நம்ம தொடர்ந்து விழாது இந்த மருத்துவ முறைகளை எடுத்து வந்தோமானால் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு வியாதி இருந்தாலும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும். அதாவது 25 வருடம் குழந்தை இல்லாதவர்கள் கூட அடியனிடம் வந்து சில மருந்துகளை உட்கொண்டு 3 மாதத்தில் கருத்தரித்த ஆதாரங்களும் என்னிடம் உள்ளது. அதே போல் எந்த ஒரு மருந்தை சாப்பிடும் முன்னும் அதை சாப்பிட்டால் நமக்கு சரியாகும் என்ற நம்பிக்கை முழுக்க வேண்டும். அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை, இன்றைக்கி வந்து உலகளவில் தமிழ்நாடுல இந்தியாவில் உலகளவில் பெரியதாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து கணவன் மனைவி பிரச்சனை தான். அந்த காலத்தில் வந்து ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்குன்னா வெத்தலை பாக்கு கொடுப்பாங்க. அதாவது வெத்தலைக்கு வந்து லக்ஷ்மி கடாட்சரம், சுண்ணாம்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசைன்னு சொல்லுவாங்க, பாக்கு அப்படிங்கிறது சனியோட தோஷம். இதை மூன்றும் சேர்த்து தரும்போது நம்முடைய அன்னியம் பெருகும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை பாக்கு போகிறதெல்லாம் அநாகரியமாகிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வசீகர சக்தி என்று வந்து ஒரு கணவன் மனைவிக்கிட்ட இருக்கானா கேள்விக்குரியான விஷயமா இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவெல்லாம் நான் பேசுனதுலேயும் சரி என்னுடைய அலுவலகத்தும் சரி வந்தவங்கள்லாம் கணவன் மனைவி பிரச்சனைக்கு தான் அதிகமாக வராங்க. கணவன் மனைவி பிரச்சனை சரியாக வேண்டும் என்றால் எந்த நபரையோ, அதாவது தன்னுடைய தாயாக இருந்தாலும் சரி, தகப்பனாலும் சரி, உற்றாரம் இருந்தாலும் சரி, உறவினாலும் சரி, அவங்களை நம்புவதை விட தன்னை நம்பி தன்னுடைய நம்பி வந்த மனைவி நம்ப வேண்டும். கணவனாகப்பட்டவன் மனைவி நம்ப வேண்டும்.
மனைவியாகப்பட்டால் கணவனை நம்ப வேண்டும். இதுதான் கடைசி வல்லை உள்ள உறவு. அதாவது பெற்ற தாயும் கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகள் தான் இன்றைய நிலையில் சரியான உறவு. அதை தவிர்த்து கூட பிறந்தவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமன் மச்சான் என்ற உறவுகளை நம்பி ஏமாற வேண்டாம் என்று தான் அடியனுடைய கருத்து. அதே போல் தங்களுடைய பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றால் இறைவனை ஆலயத்தில் சென்று வழிபாடு செய்வதை விட தனக்குள்ள கூடிய இறைவனை கடவுள் என்றாலே உனக்குள்ள இறைவனை பிராண சக்தியின் மூலமாகவும் யோக சக்தியின் மூலமாகவும் தன்னுடைய விடா நம்பிக்கையுடன் இறைவனை பார்க்க வேண்டும் என்று தான் இருக்கும் அறையிலே, அதாவது இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் குளிக்க வேண்டுமா என்று நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது சாமி நான் காலையில் குளிக்க முடியாது, எனக்கு தலைவலி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து உடல் அசதிகள் இருக்குது, தலை குளித்தா எனக்கு தலை முடியாமல் போயிடும், அப்போ வந்து இறைவனை நான் வழிபாடு பண்ணுறதுக்கு தலை குளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இறைவனை வழிபாடு பண்ணுறதுக்கு குளிகளோ ஸ்நானங்களோ படைகளோ அவசியமானதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தன் மீது கரையான் புற்று கட்டும் அளவிற்கு அமர்ந்து தியானங்கள் செய்து உள்ளார்கள் என்று புராணங்கள் சொல்லப்படுது. ஒரு மனிதன் கரையான் புற்று கட்டும் அளவுக்கு உட்காந்து தியானம் பண்ணணும்னா அவன் எந்த ஸ்தானம் பண்ணியிருப்பான், எத்தனை வருஷம் உட்காந்து பூஜைகளை பண்ணியிருப்பான், மலம் ஜலம் கழிக்காமல் தன்னுடைய உடம்பையே பக்குவப்படுத்தி, அதாவது அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க, இந்த பிண்டத்தை உறுதி செய்து அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரபஞ்ச சக்தியை தான் கடவுளாக ஏற்று இறைவனை வந்து சித்தர்கள் வழிபாடு செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி நெய்வேத்தியம் வைக்கணுமா, எனக்கு வந்து சக்தி இல்லை நெய்வேத்தியம் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நெய்வேத்தியம் அந்த காலத்தில் சித்தர்கள் இன்றைக்கி வந்து வலை வைக்கணும், சுவாமிக்கு பிரசாதங்கள் வைக்கணும், அசைவ படைகள் போடணும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் சமைச்சு. இன்றைக்கி அந்த காலத்தில் வந்து எந்த அசைவ படைகள் போட்டிருப்பாங்க, அவனுடைய அடிப்படை தேவைக்கு அவனுக்கான உணவே கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா படைகள் அப்படிங்கிறது அன்றைக்கி வந்து மிக்சி இருந்துச்சா வலை செஞ்சு போகிறதுக்கு எல்லாத்துக்கு உரல்லேருந்து தான். இன்றைக்கி நவநாகரிக காலத்தில் மாறின பேர் தான் நம்ம வந்து அதை அவிச்சு எண்ணெயில் போட்டுலாம் சாப்பிட்டுருக்கோம். அப்போ அதை வந்து படையலாக கொண்டு வரதுக்கு காரணம் அப்படின்னா, அதாவது மனிதன் அந்த காலத்தில் வந்து தன்னுடைய உடலை பக்குவப்படுத்துக்காக தானாக முன் வந்து மனதையும் உடலையும் வருத்தி இறைவனை கண்டுள்ளான். ஆனால் இன்றைய நிலையில் முடியாது என்பதற்காக நம்முடைய முன்னோர்கள் வகுக்கப்பட்டது தான் இந்த படையல் முறை. சித்தர்கள் சொல்லப்பட்டது விஷயம் கிடையாது. என்னுடைய சீடர் ஒருத்தர் கேட்டார், சுவாமி நம்ம உச்சிஸ்த கணபதி வழிபாடு பண்ணனா அவருக்கு வந்து ஒயின் வைக்கணுமா, அதே மாதிரி அசைவ படைகள் வைக்கணுமா அப்படின்னு. உச்சிஷ்டம் அப்படின்னாலே தமக்குள்ள கூடிய ஆத்மசக்தியை உச்ச நிலைக்கு கொண்டு போகிறது தான் உச்சிஷ்டம். அதாவது அடிவழித்தில் கூடிய அந்த ஆத்மசக்தியை உச்ச நிலைங்கக்கூடிய சகசநாமத்துக்கு கொண்டு செல்வதுதான் உச்சிஷ்ட அப்படிங்கிறாங்க. உச்சிஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்தால் குடும்பத்தில் கஷ்டம் வருமா அப்படின்னு கேட்டினா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தம்முடைய செய்யக்கூடிய அந்த பூஜையின் பலன் அறிந்து பயபக்தியோடு செய்தால் மட்டுமே போதுமான தவிர இது குளிகளோ ஸ்தானமோ அசைவ படைகளோ மது மாமிசமோ கிடையாது. இதை அனைத்துமே தன்னுடைய வலுவை பெரிதுபடுத்த அந்த பூஜை செய்யும் நபர்கள் சாப்பிட்ட படைகள் தவிர சாமிக்கான படைகள் கிடையாது. அதே மாதிரி பிண்டம் எனக்கு வந்து ராகுகேது தோஷம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் திருநாகேஸ்வரம் போனேன், ராமேஸ்வரம் போனேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலஸ்திரி போனேன்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. எல்லா இடத்துலையும் போனீங்க சரியாடிச்சா கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது செய்தது வந்து பார்த்தீங்கன்னா சாமியார்கள் சொல்லப்பட்ட விஷயத்துக்காக தான் நீங்கள் இந்த பூஜை செய்திருக்கீங்க. மனசளவில் நம்முடைய பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்று இறைவனை வேண்டி நீங்கள் இல்லத்தில் இருந்தே ஒரு ஏழைக்கு அன்னதானம் கொடுத்தாலே அது வேலை செஞ்சுருக்கும். அதே போல் பிண்டம் நவநாகரிக காலத்தில் பிண்டம் அவசியம் கொடுக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிண்டம் அவசியம் கொடுத்தே ஆக வேண்டும். ஏனென்றால் இந்த நவநாகரத்தில் நம்ம வந்து ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துருக்கலாமே, அதாவது ஒரு திதி நாள் என்னென்ன வரவங்களாம் கேட்குறாங்க, நான் திதி நாளெலாம் போயிட்டு ஒரு 100 ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்துருவேன், ஆனால் என் பிரச்சனை சரியாகாமல் தான் இருக்குது, கஷ்டப்படும் தான் இருக்குன்னு வாங்க. இது வந்து நம்முடைய வியாதி தீயாமல் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுத்தால் சரியாகும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் பிண்டம் கொடுப்பது காரணம்னா, அதாவது பூமி, அதாவது சூரியனோட தீக்கோளம் இருந்தால் பூமி வந்தது சொல்லியிருக்காங்க, பூமிக்குள்ளே காந்தத்தன்மைக்கு பூமிக்குள்ளே நெருப்பு இருக்குது, நமக்குள்ளேயும் காந்த இருக்குது நமக்குள்ளே நெருப்பு இருக்குது, அந்த பூமிக்குள்ளே கூடிய நெருப்பையும் காந்தத்தன்மை இழுத்து நம்ம வாழக்கூடியதுனால அதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டினா சந்திரன், அதாவது நம்ம உடலாகப்பட்டது சந்திரன், உயிரானது லக்னமானது சூரியன் என்றோம். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாவரம் வளர வேண்டும் என்றாலும் சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் அவசியம். அதுபோல் நம்முடைய உயிர் ஆக செயல்படக்கூடியது இந்த சூரியன். அப்போ சூரியனாகக்கூடிய மோட்சக்காரன் அதாவது புத்திரகாரன் அப்படிங்கிற தந்தையை குறிக்கிறது. அப்போ தாயை குறிக்கிறது சந்திரன், சந்திரன்னா இந்த பூமி. இந்த பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா நிலவும் பூமியும் சேர்ந்த அமைப்பு சந்திரன். அப்போ அரிசி மாவு அப்படிங்கிறது சந்திரன், அதாவது உடலை குறிக்கக்கூடியது. நமக்கு உடம்புக்கு தேவையான எனர்ஜிஸை உருவாக்குறதுக்கு தான் நம்ம அரிசி சாப்பிட்றோம்.
இதை வந்து நம்ம வடநாட்டில் போனால் கோதுமை, அப்போ வந்து பார்த்தோன்னா அரிசி அல்லது கோதுமையால் பிண்டம் தருவது உத்தமம். அதே போல் நம்ம எல்லால் ஏன் தர்ப்பணம் பண்ணுறோம், வருஷத்துக்கு ஒரு நாள் எல்லால் தர்ப்பணம் பண்ணால் முன்னோர்கள் மோட்சத்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, எல்லால் தர்ப்பணம் கொடுக்கும்போது எள் அப்படிங்கிறது 89.5% பார்த்தோன்னா கால்சியம் இருக்குது. அந்த 89.5% கால்சியம் உள்ள எள்ளை நம் கையால் விட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும்போது நம்ம எலும்பாக பாதுகாப்படுது. ஏன் அதை நம்ம தர்ப்பண காலத்தில் கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு இறந்த உடலில், இயற்கையாகவே இறந்த உடலில் ஒரு மணி நேரத்தில் அந்த உடலை செரிமானம் செய்யக்கூடிய சுரபிகள் சுரக்க ஆரம்பிக்கிறது, அதாவது பாக்டீரியாஸ் சொல்கிறோம். அந்த சுரபியானது நம் உடலை, அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாயோடையோ இல்லை தந்தையோடைய உடலக்கூடிய டிஎன்ஏவும் நம்முடைய உடலில் இருக்கூடிய டிஎன்ஏவும் ஒத்து செல்வதால், அந்த உடலில் இருக்கக்கூடிய டிஎன்ஏவை, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த உடலை செரிமானம் செய்யக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் அதை நம்ம அடக்கம் செய்வதற்காக அல்லது நம்மை அதை பாதுகாத்து அதை அழுது புரண்டு நம்ம எடுத்து வைக்கும்போது நமக்கு வரக்கூடிய அந்த இன்னல்களை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த எண்ணெய் சீக்கா வைப்பது. அதே போல் இந்த தர்ப்பணம் பண்ணுவது, பிண்டம் செய்வது, இதெல்லாம் வந்து நடைமுறை வாழ்க்கையில் உண்டுது. அதேமாதிரி திலக ஓமம் அப்படின்னு சொல்லுவாள், இன்னொருடைய சாபங்களை செய்யக்கூடிய திலக ஓமம். ஏனென்றால் அரிசியும் எள்ளும் கலந்த பிண்டத்தை நம் கையால் வைத்து பிரார்த்தனை செய்யும்போது அந்த 365 நாள், அந்த இறந்த 365 நாள் தான் தமிழ் பிரகாரம் திதி என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. அந்த நாளிலே இறந்து போன ஆன்மானது வேறு எங்கேயோ ஒரு உயிராக, வேறு எங்கேயோ ஒரு உயிராக பிறந்திருக்கும். அதாவது நம்மளுடைய தாத்தா மாதிரி நம்ம பேரன் இருக்கான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த உயிரானது வேறு எங்கேயோ பிறந்திருக்க போகுது. அந்த உயிருக்காக நம்ம பிண்டம் தரலை. அந்த இறந்த உயிரிலிருந்து வரப்பட்ட, உடலிலிருந்து வரப்பட்ட அந்த பிராண சக்தியானது நம் உடலை பாதிக்கக்கூடாதுன்னு தான் வருட வருடம் இந்த பிண்டமான தரும். ராகுகேது தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் வருட பிண்டங்கள் தந்தாலே போதுமானது. அதே மாதிரி மூல நட்சத்திரம், இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரன்ற பெயரிலே மூல நம்பிக்கைகள் நிறைய ஜோதிடம் உள்ளது. இது மூல நட்சத்திரம் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் சொல்வாங்க. ஆண் மூலம் என்பது அரசாலும் என்றால் ஆணி மாதம், ஆணி மாதம் என்பது ஆண் ராசி. ஆணி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரமானது பௌர்ணமி திதியில் வரும். நீங்கள் எந்த வருஷம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வைகாசி வைசாகம் வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் வரும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரம் பௌர்ணமி திதியில் வரும். அந்த பௌர்ணமி திதியும் மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே எந்த ஒரு சுப காரியம் செய்தாலும் சுபிட்சமாகும், பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் மூலம் அரசாலும், அரசு பதவி உருவாக்கியது அரசு, அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள் அரியணைகிறது கூட ஆனி மாதம் வரக்கூடிய மூல நட்சத்திரத்தில் பதவி உயர்வு செய்துள்ளார்கள். ஏனென்றால் ஆனி மாதம் என்பது ராசிக்கு அதிபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன், புதனும் அதில் கேது, அதை பார்த்தீங்கன்னா குரு மூல நட்சத்திரத்துக்கு அதிபதியாகப்பட்டவர் கேது. கேது ராசிக்கு அதிபதி குரு. குரு கேது புதன் செயல்படும் போது அந்த ஆணாகப்பட்டவன் அரசனை ஏறுவான் என்று சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ளது. அதேமாதிரி பெண் ராசி, அதாவது பார்த்தீங்கன்னா பெண் மூலம் நிர்மூலம் என்பதற்கான விளக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திர, அதை பார்த்தீங்கன்னா பெண் ராசிங்கக்கூடிய புரட்டாதி, புரட்டாதி மாதம், அதை பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் வரக்கூடிய கன்னி ராசிங்கக்கூடிய அந்த புரட்டாசி மாதம் மூல நட்சத்திரம் அஷ்டமி திதியில் வரும். அந்த அஷ்டமி திதியில் பார்த்தீங்கன்னா சுபகாரியம் வந்து பௌர்ணமியும் அஷ்டமியும் சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் சுபகாரியங்கள் செய்தால் அந்த காரியமான தடைப்படும். அதாவது நிர்மூலம், மீறில் விழக்கூடிய காரியங்கள், அதாவது புரட்டாசி மாதம் நம்ம என்ன பண்ணுவோம், தர்ப்பணம், இறந்து போனவங்களுக்கு தர்ப்பணம் பண்ணுறது, அதே மாதிரி இறந்து போனவங்களுக்கு தானம் கொடுக்கறது, அதாவது இல்லாதவர்களுக்கு இயலாதவர்களுக்கு உதவிகள் செய்வது. ஏன்னு கேட்டினா மேல்லோகத்தில் கூடிய ஆத்மசக்திகள் பிரபஞ்சத்தை, அதை பற்றின பூமியோட வெப்பநிலை கம்மியாகிறதுனால புரட்டாசி மாதம் கீழ் நோக்கி வருது. அப்போ மனுஷனுடைய வெப்பநிலை வந்து குறையுது. அப்போ வந்து பிண்டங்கள் தரும்போது மோட்சத்துக்கு போகலாம் அப்படின்னா தான் புரட்டாசி மாதம் சுபகாரியம் செய்யக்கூடாதுனா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம்னு சொல்லியிருக்காங்க. தவிர மூல நட்சத்திரம் என்பது பாதிப்பு கண்டிப்பாக தராது. இது மாதிரியான அறிவியல் ரீதியான அந்த காலத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே அறிவியல் ரீதியான விஷயங்கள். இதை வந்து நம்ம மூட நம்பிக்கையாகவும், இதை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்ட மறைக்கப்பட்ட சொல்ல விசேஷங்களை நம்ம மூட நம்பிக்கையாக மாற்றி அதிலேருந்து அறியாமையிலேருந்து நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம். இது மாதிரியான மூட நம்பிக்கைகளை விடுவித்து நல்லவை, நல்ல எண்ணத்தை நினைப்போம். நல்ல குறிக்கோளோடு இறைவனை வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி மாந்திரீகம் எப்பொழுது வேலை செய்யும் என்று பார்த்தாலும் நம்முடைய நேரம் சரியில்லாத காலத்தில், அதாவது திசாபுத்தி, கோச்சாரம், முன்னோக்குடைய கருமாக்கள், முன்பிரிவு கருமாக்கள் இது அதிகமாகும் போது மாந்திரிகம் வேலை செய்யும். இந்த மாந்திரிகத்தை சரி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஆண் அல்லது பெண்ணுடைய கிரக கோச்சாரங்கள் பஞ்சபட்சின்பார்கள், இது அஷ்டகர்ம வேலைகள் மூலியமாக, சித்தர்கள் சொன்ன அஷ்டமா சித்துக்கள் மூலியமாகவும்
அந்த பஞ்ச பட்சியில் ஆட்சி உச்சம். ஒருவனுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய பட்சி ஆட்சியாக இருக்க வேண்டும். ஒருத்தனுக்கு கெட்டது செய்ய வேண்டும், செய்வினை பில்லி சூனியம் அதுமாதிரி செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய பட்சியாகப்படுது சாவு அப்படிங்கிற நிலையில் இருக்க வேண்டும். இது மாதிரி பார்த்து வேலை செய்யும் போது கண்டிப்பாக வேலை செய்யும். இதுக்கு சித்தகர் சொன்ன சூட்சுமங்கள் நம்மளிட பார்த்தீங்கன்னா, இந்த மகிஷ வராகி, இந்த அம்பாளுக்கு வந்து சிறப்பு மகிமை உண்டு. இந்தியாவிலேயே மகிஷ வராகி பேருண்டு. ஆனால் நம்மக்கிட்ட இருக்கும்போது மாயை ஒழிக்க வடிவல், இந்த மகிஷ வராகி பார்த்தீங்கன்னா மாயை ஒழிக்க வடிவிலே நம்ம அம்பாள் வந்து அவதரிச்சிருக்காள். அதாவது இடது கையில் சூரியன், வலது கையில் சந்திரன். சந்திரனாகப்பட்டவர் ரோகிணி நட்சத்திரத்தை தவிர மற்ற 26 நட்சத்திரங்களையும் சாபம் வாங்கியிருக்கார். அப்போ சாபங்களை அம்பாள் வலது கையாலே வாங்கி, இடது கையாலே சூரியன், சூரியன்கிட்ட தீட்சை வாங்கினவர் ரெண்டு பேர், ஒன்று அனுமன் இன்னொன்று விநாயகப் பெருமான். இருவருமே பார்த்தீங்கன்னா முழு முத கடவுடையாக வழிபாக செய்வார்கள். ராகு கேது அம்சம். இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா மகிஷ வாகனத்து மேலே உட்காந்துருப்பாங்க. கருப்புனா அப்சர்வேஷன், நம்முடைய யமதோஷங்கள், கஷ்டங்கள், வியாதிகள், துன்பங்கள் அனைத்தையும் நிர்ணயித்து கூடிய செய்வர்கள். அதே மாதிரி இந்த அம்பாள் ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யமகண்ட கால பூஜை, யாருமே செய்யாத பூஜை. யமகண்டத்தில் யாருமே சுபிட்சங்கள் பண்ண மாட்டாங்க. நம்ம எந்த ஒரு பிரார்த்தனை இருந்தாலும் யமகண்டம் ராகு கால காலத்தில் அம்பாளுக்கு பூஜை உண்டு. செவ்வாய்க்கிழமை காலையில் 9 to 10 யமகண்ட காலத்தில் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருந்தால், அதாவது தீயாராத வியாதிகள் இருக்காங்க, எந்த ஹாஸ்பிட்டல் போய் நிவர்த்தி ஆகலைன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பேர், நட்சத்திரம், குலதெய்வம் பேர், முன்னோர்கள் பேர், நம்முடைய ஆன்மா, அதாவது தான் இறந்தவர்களுக்கு தான் ஆன்மா இருக்குன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா வந்து நைட்டில் போய் நம்மளை சுற்றி பார்க்கலனால தான் கனவுகள் வருது. அந்த ஆன்மாவை கூப்பிட்டு நம்முடைய வியாதிகளை சரி செய்ய வேண்டும் என்று நிவர்த்தி செய்கிறோம். அதே மாதிரி ராகுகால பூஜை, செவ்வாய்க்கிழமை 4-6 ராகுகால பூஜை, சனிக்கிழமை 9-10 ராகுகால பூஜை. இது மாதிரி பூஜைகள் செய்து எப்பேற்பட்ட கஷ்டங்களையும் வியாதிகளும் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மகிஷ வராகி கொண்டு. அம்பாள் வந்து தலையில் வந்து சிவலிங்கத்தை கிருடமாக தரிச்சிருக்காங்க. சிவலிங்கத்தை ஏன் கிருடமாக தரிச்சிருக்காங்க? சிவனை சொத்தாய், அதாவது கிருடமாக மணிமங்கலமாக நடித்தவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை என்பதற்காக அம்பாள் வந்து இங்கே ஒரு விசேஷமாக பார்த்தீங்கன்னா சிவனை வந்து மணிமங்கலமாக தரிச்சிருக்காங்க. அதே போல் கூர்மையான ஆயுதம் கத்தி, கத்தியை வச்சுருக்காங்க மன கூர்மையை குறிக்கிறதுக்காகவும். இடது கையில் வந்து காண்டீபம் எங்கக்கூடியது, கஷ்டங்களை தடுக்கக்கூடியவள், நம்முடைய கஷ்டங்களை நம்ம நினைச்சாலே தடுத்துடுவா, அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த அம்பாள். இந்த அம்பாளை வந்து என்னுடைய ஞானத்தில் வந்து காட்சி கொடுத்து அதை நானாக வரைந்து 48 ஒவ்வொரு உறுப்புகளாக செதுக்கப்பட்டு நவ சப்தங்களோடு அம்பாள் உருவாக்கப்பட்டுள்ளார். அம்பாளுக்கு வந்து நவ பாசனங்கள், லிங்கம் போன்ற ரசம் போன்ற நவ பாசங்களிலே அம்பாளோட பீடத்தில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த அம்பாளை ஒரு நாள் வந்து தரிசனம் செய்து விட்டு சென்றாலே எல்லா பிரச்சனைகள் சரியாக என்று இங்கே இந்த ஆத்மலிங்க நிறுவனத்துக்கு வரவங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய புகழ்ச்சிக்காகவோ அல்லது ஒரு விளம்பரத்துக்காகவோ சொல்லப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. வராகி, வராகிக்காரனு வாக்காவாதம் செய்யாதுன்னு சொல்வார்கள். வராகியை வழிபாடு செய்வன் கிட்ட வந்தாலோ, வராகி வழிபாடு செய்தாலோ நம்முடைய வாக்குவாதங்கள், கஷ்டங்கள், பில்லி, சூனியம், ஏவல், எதுவனை விதைகள் எதுவாக இருந்தாலும் மலை போல் வரக்கூடிய கஷ்டங்களும் பனி நூலாக தரிக்கக்கூடிய தன்மை அந்த வராகி கொண்டு. ராஜராஜ சோழன் கனவிலே காளி வந்து வராகி ரூபமாக வந்து காட்சி தந்ததுனால தான் இன்றைக்கி வந்து தஞ்சாவூர் பெரிய கோவிலில் முதல்ல வந்து மகா கணபதி வைக்கிறதுக்கு முன்னாடி தஞ்சை கோயிலில் இந்த வராகி வழிபாடு வழி செஞ்சுருக்காங்க. அதுவும் அம்பாவில் வந்து அங்கே சுபிச்சமாக சுழம்பு ரூபமாக இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கெல்லாம் தாயாக வரக்கூடியது லலிதா சகஸ்ரநாமத்தில் சொல்லுவாங்க ஸ்ரீ வித்யாவில், அதாவது பெரிய மகள்பகம் உடையவரே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளை பெற்றவர்களுக்கு மார்பகம் பெருசாக இருக்குமா. அம்பாள் வந்து இந்த ரோகத்துக்கே தாயாக இருக்கா. அதனால் அந்த அம்பாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மார்பகங்களோடு அதே மாதிரி மகிஷ வாகனத்தோடு கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவளாக. அதேமாதிரி இடதுபுறம் அந்த அம்பாளை வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் பார்த்தா நேராக தெரிவா. அப்போ பார்த்தா நம்முடைய மாயைகளை நீக்கக்கூடியவள், அதாவது மனுஷனுக்குரிய இச்சைகள் கஷ்டங்கள் நீக்கக்கூடியவள், செய்வினை கோலாகள் நீக்கக்கூடியவளாக அம்பாள் இங்கே காட்சி அளிக்கிறாள். இந்த அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா முகத்தை தூக்கியவாறு எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா முகத்தை அம்பாள் வந்து தலையை வளைச்சுட்டு தான் இருப்பாள். தஞ்சாவூர் பெரிய கோயிலே பார்த்தீங்கன்னா தலையை வளைச்சு தான் இருப்பாள். இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து 4 அளவில் முகத்தை தூக்கியவாறு இருப்பாள். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய கர்மாக்கள் எல்லாமே இந்த 4 தான் அடங்குதுன்னு சொல்கிறாள். ஒரு மனுஷனுடைய செய்யக்கூடிய கர்மாக்கள் இந்த கட்டை விரல் வந்து அதில் சம்மந்தப்படாது. அதுக்காக தான் கர்ணனுக்கு வந்து மோட்சம் கிடைக்காதப்போ கிருஷ்ண பகவான் வந்து அந்த கட்டை விரலை வந்து வாயில் வைக்க சொன்னார். அப்போனுடைய கர்மாக்களும் புண்ணியங்களும் இந்த 4 தான் இருக்குது. அப்போ அந்த 4 அம்பாளுக்கு வந்து 4 அந்த முகத்தோடய அமைப்பை பார்த்தீங்கன்னா 4 அதுக்கு தான் மகிஷவாகினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிஷவாகினியாக கூட இந்த வராகி வழிபாடு செய்யும்போது அம்பாள் முகம் வந்து எங்கேயுமே 4 அளவில் தான் இருக்கணும்.
அது மாதிரி செய்யும் போது அந்த அம்பாளுடைய நம்ம கர்மாக்களை வந்து வாங்கக்கூடிய அமைப்பிலும், அதே மாதிரி இந்த மகிஷோத்தோட கொம்பில் பார்த்தீங்கன்னா ராகு கேது இரண்டு சர்பங்கள், ஐந்து தலை சர்பம் ஒரு தலை சர்பம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அம்பாலை வழிபாடும் போது சர்ப தோஷங்கள் நிவர்த்தியாகும். செவ்வா தோஷங்கள், அதாவது வராகி தேவி வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்டை குறிக்கிறது, அம்பாள் கையில் வைத்திருக்கக்கூடிய உழைக்கங்கக்கூடிய பிரம்பு, அப்போ வந்து முதுகு தண்டை வலுப்படுத்தக்கூடியவள். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கை கையில் வச்சுருக்கா, அதே மாதிரி இடது கையில் வந்து பார்த்தீங்கன்னா கலப்பை வச்சுருக்கா, நம்மளோட குண்டலை சக்தியை ஏற்பக்கூடியவள். மூன்றாம் கண் திறக்க வேண்டும் என்பவர்களும், தன்னுடைய முதுகு வலிமை ஆக வேண்டும் என்பதற்காகவும், இடுப்பு வலி உள்ளவர்களும் மூட்டு வலி உள்ளவர்களும் இந்த அம்பாளை வழிபாடு செய்யும் போது எல்லா வகையான கஷ்டங்களையும் நீங்கும், சுபிச்சங்கள் பெறும். அடியேனை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் சென்னையில் வசிக்கிறேன், கோயம்பேடுக்கு பக்கத்தில் அசோக் பிள்ளையிலேருந்து மினி பஸ் வரும், இந்த பஸ்ஸு மூலயமாக ஏறி வரலாம், அல்லது ஆட்டோவோ இல்லை டூ வீலரில் வரவங்கள பார்த்தீங்கன்னா நெசப்பாக்கம் ஜனினி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்முடைய அலுவலகம் உள்ளது. ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகளும், எப்பேற்பட்ட தீராத வியாதிக்கான மருத்துவ குறிப்புகளும் மருந்துகளும், அதே மாதிரி குறிப்பாக இன்று அளவிலே நிறைய குடும்பங்கள் சீரழிவுக்கு காரணம் குடி. அந்த குடியை நிறுத்தக்கூடிய மருந்து நம்மக்கிட்ட எளிய முறையில் இருக்குது. குடிப்பவர்களுக்கு தெரியாமல் உண்ணக்கூடிய உணவிலே இந்த மருந்தை கலந்து கொடுத்தால் குறைந்தது 5 முதல் 15 நாட்களில் குடியை நிறுத்தி விடுவாள். இது 100% வாரண்டியோடு அடியன் செய்து கொண்டிருக்கிறேன். அதே போல் நீர்க்கட்டி நீர் கொப்பளம், 5 வருடம் 10 வருடம் ஆயும் நீர்க்கட்டி நீர் கோப்பளம், தைராய்டு போன்ற வியாதிகள் சரியாதவர்கள் கூட அடியனுடன் வந்து சரியாகி உள்ளார்கள். இது மாதிரியான விஷயங்களை அறிய வேண்டும் என்றால் தேவைக்கு மட்டும் தன்னுடைய எண்ணங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எண்ணில் வாட்ஸ்அப்பில் தங்களுடைய கேள்விகளை கேட்டுமானால் அதுக்கான பதிலை அடியன் நேரம் கிடைக்கும் போது பதிலை தருவோம். அதே போல் நேரில் கண்டுகளிக்க வேண்டும் என்றால், அம்பாலை கண்டுகளிக்க வேண்டும் அல்லது ஆலோசனை பெற வேண்டும் என்றால் முன்பதிவு செய்து கொண்டு, அடியனை வந்து முன்பதிவு செய்து கொண்டு தாங்கள் கொடுக்கக்கூடிய நம்பரில் கால் செய்து பதிவு செய்து கொண்டு நேரில் வந்து பார்க்கவும். நம்ம 9176055739 என்ற எண்ணுக்கு கால் செய்துவிட்டு அல்லது மெசேஜ் செய்துவிட்டு, முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் செய்ய வேண்டும். மெசேஜ் செய்யக்கூடிய தன்மையில் ஃபோன் இல்லை என்றால் தேவைக்கு மட்டும் கால் செய்து அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு நேரில் வந்து பார்ப்பது உத்தமானது. ஒரு மனிதனை நேரில் பார்த்தது, ஒரு டெஸ்ட்டு எடுக்கணும்னா நேரில் போய் தான் டெஸ்ட் எடுக்கணும், ஃபோனில் வந்து டெஸ்ட் எடுக்க முடியாது. அது மாதிரி பார்த்தோன்னா ஒரு சில பிரச்சனைகள், வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்றவர்களுக்கு வர முடியாத சந்தர்ப்பத்தில் அவருடைய ஜாதகம் அல்லது ஃபோட்டோ, குலதெய்வம் பெயர், முன்னோர்களுடைய ஆன்மாக்களை வைத்து அதை சரி செய்யப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வர முடியவர்கள் நேரில் வரலாம். தங்களுடைய சந்தேகங்களை ஃபோனில் கேட்பது அந்தளவுக்கு சேஃப்டியானதும் கிடையாது இந்த காலத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நேரில் வர முடியவர்கள் வாங்கள். வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு போன்ற மட்டும் தங்களுடைய சந்தேகங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் செய்து அதற்கான தீர்வை பெறலாம். அதே போல் உங்களுடைய கஷ்டங்களை இறைவனிடம் சொல்லுங்கள். அல்லாஹ் சொன்ன மாதிரி, நபில் நாகன் சொன்ன மாதிரி, இறைவனிடம் கையேந்துங்கள், இறைவன் ஒருவனே தீர்வு. அப்போ இறை தூதர்கள் தான் குரு. குரு என்றால் மனதில் ஊட்டல் ஏற்படுத்தக்கூடியதான் குரு. அப்போ குரு என்பது கடவுள் கிடையாது, நானாக இருந்தாலும் சரி கடவுள் கிடையாது, கடவுளுடைய தூதவன், அதாவது தன்னுடைய ஆத்மசக்தியை பெரிதுபடுத்தன் ஆன்மீகவாதி. பிராமணன் என்பது ஜாதி கிடையாது, பிராமணன் என்றால் பிரணவத்தை உணர்ந்தவன், பிரணவ சக்தியை தனக்குள் உண்டு திரட்டி தன்னுடைய சக்தியை மற்றவர்களுக்கு உபயோகப்படுத்துவதுதான் பிராமணன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சக்திகளை ஒன்று திரட்டி ஒவ்வொரு மனுஷனும் செயல்படுத்த முடியும். இறைவனுக்கு இவர் தான் செய்ய வேண்டும், அவர் தான் செய்ய வேண்டும், மதமோ குலமோ அதே போல் பூஜை முறைகள் அறிய வேண்டுமோ அதை எதுவுமே அவசியம் கிடையாது. மன ஒருமையும் விடாமுயற்சியும் இறை நம்பிக்கை மட்டும் இருந்தால் இறைவனை கண்டிப்பாக தரிசிக்கலாம். இது மாதிரி கஷ்டம் 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 என்று இல்லாமல் என்னுடைய பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குமோ இல்லையோ, ஆனால் உங்கள் மனதில் ஒரு உறுத்தல் ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த பதிவை அடியேன் வெளியிடுகிறேன். தங்களுடைய குறைகளை அறிய வேண்டும் என்றால் எங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்கள். நேரம் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதுக்கான தீர்வை அடியேன் சரி செய்வேன். நன்றி, வணக்கம். ஆத்மலிங்க ஆத்மணக்கம்.